தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் தளபதியாளர். நாம இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, நிலம் உங்கள் எதிர்காலம் பன்மாநில கூட்டுறவு சங்கம் ஆரம்பிப்பது பத்தி. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு, 3 ஆண்டுகளுக்கு முன்பே நாம வந்து திட்டமிட்டு அதற்கான பரப்புரைகள் எல்லாம் கொடுத்து மக்களை ஒருங்கிணைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி உறுப்பினர் சேர்க்கையை ஆரம்பித்தோம். அது இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. அதனுடைய நிலை என்ன என்று அதில் உறுப்பினராக இருந்த நண்பர்கள், சேர்ந்திருந்த நண்பர்கள், ஆர்வலர்கள் எல்லாமே என்னிடம் கேட்டுக்கொண்டிருப்பதால் ஒரு பொதுவான காணொலியை அது சம்பந்தமாக போட்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த காணொலியை நாம் போடுகிறோம். என்னன்னா, ஒரு பன்மாநில கூட்டுறவு வசதி சங்கம் அப்படின்னா 2 மாநிலத்திலேயாவது குறைந்தது உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். யூடியூப்ல வந்து நான் வந்து அறிவித்தவுடன் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய உறுப்பினர்கள் வாலண்டியர் அவர் சேர்ந்தார்கள். ஆனால் பாண்டிச்சேரியில் அப்படி இல்லை, நானே போய் நேரடியாக போய் சேர்க்க வேண்டிய நிலை இருந்தது. அப்படி இறங்கி ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு கொம்யூனிலையும் போய் பாண்டிச்சேரியில் உறுப்பினர்களை சேர்த்து கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியிலே ஒரு கூட்டமும் நடத்தின முதல் கட்டம் கூட்டம் நடத்தி, அதுக்கப்புறம் டெல்லிக்கும் வந்து நம்மளுடைய பிரதிநிதியை அனுப்பி இதுக்கான வேலைகளை எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் கொரோனா மிகப்பெரிய இடைவெளியை உருவாக்கிவிட்டேன். கொரோனா முடிந்ததற்கு பிறகு, ஏன்னா கொரோனா வருவதற்கு முன்பு சென்னையில் ஸ்பென்சர் பிளாசா அலுவலகத்திலே நிறைய பேரை போய் கையெழுத்து போட சொல்லியிருந்தேன். ஸ்பென்சர் பிளாசா அலுவலகம் வந்து கொரோனா வந்தவுடன் ஸ்பென்சர் பிளாசா அலுவலகம் மூடப்பட்டு, அதனால் லேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு கட்டியவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு 60 பேர் இருப்பாங்க, அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படின்றது வந்து தான் முக்கியம். பாண்டிச்சேரியில் யாரும் கட்டலை, பாண்டிச்சேரியில் 5 பேர் வரைக்கும் தான் கட்டியிருந்தாங்க. மீதி உறுப்பினர்களுக்கு நானே போட்டு கட்டியிருந்தேன், போட்டு கட்டி நம்ம உறுப்பினர் பண்ணிட்டோம். இந்த வேலை டெல்லி போய் பதிகிற வேலைகள், இந்த ஆவண வேலைகள் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, இதற்கென்று கன்சல்டன்சி டெல்லியில் இருக்குது, அவங்க வந்து அதாவது வெளிப்படையாக இல்லாத அளவுக்கு சில தொகையை, பெருந்தொகையை கேட்டதனால் நம்பி கொடுக்க முடியவில்லை. அது கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து கொடுக்க சொன்னதா சொன்னாங்கன்ட்டு என்கிட்ட சொன்னாங்க. அதனை நம்பி அது எனக்கு டெல்லி என்பது வேறு நாடு போலவே தோன்றும். அது நம்ம நாடு தான் என்றாலும் அங்கேருந்து ஃபோனில் பேசுகிற விஷயம், அவன் பேசுகிற மொழி, அவனோட விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு தோன்றும். அங்கே நம்பி அங்கே இருக்கிற ஒரு கன்சல்டன்சிக்கு 10 லட்ச ரூபாய் வரைக்கும் கொடுக்க வேண்டுமா அப்படின்ற சிந்தனையோட்டம் ஆழ்மனதிலே இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த நிலையில் அண்ணன் பூனாவில் இருக்கிற அண்ணன் நம்ம முரளி அண்ணன் கொடுத்து கூட அங்கே பேச சொல்லியிருந்தேன் என்ன ஏதுன்ட்டு. இந்த நிலையில் ஒரு எதிர்பாரா திருப்பமாக இமயம் மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அதாவது நிலமுங்கள் எதிர்காலம்னு நான் ஆரம்பிக்க வேலை செய்ய நேரத்தில், ஏற்கனவே தமிழ்நாட்டில் இது போல ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி தமிழ்நாட்டில் ஒரு 18,000-20,000 உறுப்பினர்களை கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறது. இமயம் மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அங்கிருந்து எட்டியப்பன் அண்ணன் அவர்கள், அதனுடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் வந்து எட்டியப்பன் அவர்கள், அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் இருக்கிற அகிலன் அவர்கள், அவங்களாம் வந்து என்ன நம்ம எல்லாமே ஒன்றா பண்ணலான்னு அப்படி சொல்லுவோம், என்னுடைய திட்டத்திலே சிறிய மாற்றம். அந்த இமயம் கோஆபரேட்டிவ் சொசைட்டியிலே நான் உள்போவதாக இருக்கிறேன். அப்பொழுது இந்த உறுப்பினர்கள் எல்லாம் அதற்குள் அழைத்து கொண்டு போவதாக இருக்கிறேன். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அது ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கின்ற கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்பதால் அதில் வந்து சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தி அடுத்து பாடி மாறும் பொழுது அப்படி மாறிய சமயத்தில் நான் உள்ளே போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே நாம் நிலமுங்கள் எதிர்காலம் பண்ணுவதில், மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி பண்ணுவதில், அப்புறம் அதை வளர்ப்பதில், அதற்கப்புறம் தமிழகம் முழுவதும் அதனை கொண்டு போவதில், அதற்கப்புறம் அது வந்து மக்களுக்கு பயனடையுமாறு நாம் நம்மை தகவமைத்துக் கொள்வதில் நிறைய தாமதம் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து சொசைட்டியில் அனுபவம் இல்லை, சொசைட்டி சட்டங்கள் எனக்கு தெளிவாக தெரிந்தாலும் சொசைட்டியில் அனுபவம் இல்லை. ஆனால் ஏற்கனவே இயங்கி வந்திருக்கின்ற சொசைட்டியினுள்ளே நாம் போகும் பொழுது நம்மால் நிச்சயமாக ஏதாவது உருப்படியாக இந்த மக்களுக்கு வீட்டு மனைகளை சொத்துக்களை எல்லாம் வந்து சலுகை விலையிலே சகாய விலையிலே நம்மளால் உருவாக்கி கொடுக்க முடியும். அனைவருமே வந்து ஒரு
செல்வந்தர் ஆக்குவதற்கான வழிகளை திறந்து விடுவதற்கான ஒரு வேலையை செய்ய முடியும் என்று நான் நம்புறேன். அதனால இப்ப இமயம் கோஆபரேட்டிவ் சொசைட்டில செய்யாறு பக்கத்துல ஒரு வீட்டுமனை ப்ராஜெக்டை அவர்கள் அறிமுகப்படுத்திய பிறகு நான் அதனை சென்று அதற்கு நான் சந்தைப்படுத்தினேன். என்னை பார்த்து நண்பர்களும் அதனை வாங்கியிருக்கிறார்கள். அதுக்கு விரைவில் இமயம் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில போய் சேர்வதற்கான வேலைகள் இருக்கிறது. நண்பர்கள் யாருக்காவது எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுனே, இதில் 1000 ரூபா கட்டியிருக்கிறேன், எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர்களுக்கு நான் நிச்சயமாக திருப்பி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இது வந்து அரசு எந்திரத்தோடு ஒருங்கிணைத்து நாம் எல்லாம் ஒற்றுமையாக செய்ய வேண்டிய வேலை. அதனால் இந்த தாமதம் எடுக்கிறது. இன்னும் 6 மாதமாவது இமயம் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு தாமதமாகும் என்று நம்புகிறேன் அதில் போய் வேலை செய்ய. அதனால் வந்து நண்பர்கள், ஏற்கனவே உறுப்பினர்களாக சேர்ந்தவர்கள் வந்து இந்த மாற்றத்தை புரிந்து கொண்டு இதற்கு ஏற்றவாறு பயணிக்கலாம், உங்களோடு பயணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த 1000 ரூபாயை அப்படியே என்னோடையுமே நிறுத்தி நீங்கள் பயணிக்கலாம். இல்லைன்னா நாங்கள் தற்சமயம் வெளியேறுறோம், அது வந்ததுக்கப்புறம் வரணும்னு நீங்கள் சொன்னாலும் அதுக்கும் நாம் உங்களுடைய ஜிபே நம்பருக்கு நாங்கள் அந்த தொகையை போட்டு விடுகிறோம் என்று சொல்லி நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன், நன்றி, வணக்கம்.